அருகே அன்னப்பேட்டையில் நெற்பயிரில் குருத்துப்பூச்சி தாக்குதலால் நெற்பயிரை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுக்கா அன்னப்பன்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள 15 மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கருக்கு மேலாக மின் மோட்டார் மூலம் பாசன நீர் பெற்று விவசாயிகள் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் நாற்றங்காலில் விதை நெல்லை விதைத்து அந்த மாதம் இறுதியில் வயலின் நடவு பணிகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் இப்பகுதி அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் கதிர்விடும் பருவத்தில் உள்ள நெற்பயிர்களை இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு தொலைப்பான் என்கின்ற குருத்துப்பூச்சி தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் வேளாண்மை துறையும் உடனடியாக பாதிக்கப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்களை பார்வையிட்டு பூச்சி தாக்குதலிலிருந்து நெற்பயிர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.